ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி ஸ்பெஷலான அம்மனுக்கு உகந்த தேங்காய்பால் பாயசம். இது அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிரீத்தியானது. இதற்கு தேவையான பொருட்கள்: பால் 150 ml, கெட்டியான தேங்காய்பால் 150 ml, துருவிய வெல்லம் 1 கப், சர்க்கரை 1/2 கப், பச்சரிசி 3 ஸ்பூன், கசகசா 2 ஸ்பூன், முந்திரி 10 to 15, ஏலக்காய் 6. ஒரு ட்ரை பேனில் 3 ஸ்பூன் கசகசாவை 3 to 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் பச்சரிசியையும் 3 to 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பையும் ட்ரை பேன்லேயே லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற 3 பொருளையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக தண்ணி விடாமல் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 1 கப் துருவிய வெல்லத்தை சேர்த்து அதே கப்பில் 1/2 கப் தண்ணி விட்டு வெல்லம் கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி 1 கொதி வந்ததும் இதில் பாலை சேர்த்துருங்க. கொதிக்கிற வெள்ளப்பாகுல பால் சேர்க்கும்போது பால் திரிஞ்ச மாதிரி ஆயிடும். மீதி பொருட்களை எல்லாம் சேர்த்து கொதிக்க வைக்கும்போது சரியாக போயிடும். பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்ட அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற பொடியை சேர்த்து கட்டி தட்டாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொடியை சேர்த்ததும் 5 to 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா கொதிக்க விடுங்க. 1 கொதி வந்ததும் இதில் 1/2 கப் சர்க்கரையை சேர்த்து கலந்து விட்டுட்டு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் சர்க்கரை 6 ஏலக்காயை சேர்த்து நல்லா நைஸாக பொடிச்சு இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கெட்டியாக எடுத்து வச்சிருக்கிற 1 கப் தேங்காய் பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 கொதி விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நெய் காஞ்சதும் முந்திரியை சேர்த்து ஃப்ரை பண்ணி பாயசத்தில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.